அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். நேற்றுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், எல்லாருமே மார்க்கெட் விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க, கொஞ்சம் பீனர்லாம் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய நாளாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது நேற்றுக்கு இழந்ததெல்லாம் இன்னைக்கு திருப்பி எடுத்துட்டாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். பட்டு இன்னைக்கு நேற்று ஹோல்டு பண்ணியிருந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயங்கரமான நஷ்டம் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதியானத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு ஆசிலேஷனில் தான் போயிட்டு இருந்தது. மேல போலாமா கீழே போலாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன்ல தான் இருந்துச்சு. பட் ஆனால் காலையில வந்து சிங்கப்பூர் நிப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக தொடங்குச்சு. பட் எனக்கும் இன்னும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். பட் மதியானத்துக்கு அப்புறம் 1:30 மேலே நல்ல ஒரு புல்லிஷ் பதிவு பண்ணிடுச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து சரசரசான மேலே போக ஆரம்பிச்சிச்சு. காரணம் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் முடிக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு ஆகலை. பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸை கூட எடுத்துக்கலாம். காரணம் கேட்டிங்கன்னா ரஷ்யாவுடைய படைகளை வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் படைகளை வந்து எல்லையிலேருந்து வாபஸ் வர்றதா அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்த பிறகு நேற்றுக்கு இருந்த 500 பாயிண்ட் 530 பாயிண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, நல்ல ஒரு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து. ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எவ்வளோ பெரிய அனலிஸ்ட்டாக இருந்தாலும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. யாருமே சொல்ல முடியாது இந்த மாதிரி மேலே போகுமா கீழே போகுமான்னு. ஏன்னா இது நியூஸ் பேஸ்டுன்றனால அப்பப்போ வரக்கூடிய நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட்டு இயங்குது. ஸோ அதனால் நேற்றுக்கு நம்ம வந்து பிஆர்எஸ் கண்ட்ரோல் சொன்னோம், இன்றைக்கி வந்து புலீஸ் கண்ட்ரோல் சொன்னோம், அது வந்து நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது சரிங்களா. அப்பப்போ வந்து மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணும். அதுக்கு தான் நான் மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இப்போதைக்கு சொல்லியிருந்தேன். சரி வாங்க இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்துருவோம் என்ன நிப்டி என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து நல்ல ஒரு புலிஷ், நேற்றுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸில் எடுத்து இன்னைக்கு சப்போர்ட், இந்த சப்போர்ட் லைன் மேஜர் சப்போர்ட் லைன் ஆல்ரெடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல இருந்து இங்கேருந்து புலிஷ் போயிருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்தும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி இந்த இடத்த வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரிவர்சல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் மெயின் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து புல்லிஷ் எடுத்திருக்கு, அதனால திருப்பி புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிக்னல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்டை வந்து உடைச்ச பிறகு நம்ம வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் ஃபார்மேஷன் வந்த பிறகு பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்னும் வந்து போர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வரல. பட் அவங்க வந்து படைகளை மட்டும்தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் இடத்து கொஞ்சம் பேரை, அது வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பட்டு இந்த ட்ரெண்டை உடைச்ச பிறகு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நாளைக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் இந்த ட்ரெண்டை உடைக்கிறது வரைக்கும் நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன், புல்லிஷ் என்ட்ரி எடுக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். பட் ஒரே நாளில் ஏற்றம் இறக்கம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாதது. பட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை வந்து உடைக்கணும். உடைச்சா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனு, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். இன்னைக்கு முக்கியமாக மார்க்கெட் ஏறினதுக்கு ரிலையன்ஸும் ஒரு காரணம், அதை வந்து நம்ம மறக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்லேருந்து வெளியே வந்த கேண்டில் அப்படியே உள்ளே போயிடுச்சு. திருப்பி வந்து இது வந்து எப்படி பார்க்கலாம்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபின்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டர்னில் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. அதனால் புல்லிஷ் என்கல்ஃபின்றனால கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் நாளைக்கு புல்லிஷ்க்கு, இல்லைன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. பொறுத்து இருந்து ட்ரேட் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நம்ம மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, அவசரப்படாதீங்க. ஏன்னா பயங்கரமான வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இப்போ பார்க்கறதா இருக்குது. ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லாஸ் அதிகமாகிடக்கூடாது. அதனால பொறுமையாக இருந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதனால் நாளைக்கு ஓப்பனிங் வந்து இதுக்கு மேலே கேப் அப் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கீழே இது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது மறுபடியும் இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டு வெளியே வந்துச்சுன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லைனை உடைச்சிட்டு வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி சரி நண்பர்களே, இது புல்லி இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டின் கன்ஃபர்மேஷன் என்னால் இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது. பட் நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு நம்ம சொல்ல முடியும் கரெக்டாக வந்து இதுக்கு மேலே ஓப்பன் வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு புல்லிஷ் மார்க்கெட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட் லைனை உடைக்கணும் மெயினாக. நாளைக்கு வந்து இதுக்கு மேலே கேப் அப் ஆகிடும்னு நினைக்கிறேன், 80% கேப் அப் ஆகிடும் நாளைக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி இப்போ வந்து சில ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம். நம்ம ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நீ நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. இந்த ரிலையன்ஸோடைய காரணம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இந்த நல்ல அந்த ட்ரெண்டை வந்து உடைச்சிருச்சு. ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னுமே மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது. இந்த சார்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2477 வரைக்கும் போகலாம். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து ரிலையன்ஸில் வந்து
ட்ரை பண்ணலாம் நண்பர்களே, ரிலையன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன், அதை கவனிச்சுக்கோங்க. எல்லாமே டே டைம் ஃப்ரேமில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நிறைய 7,000 crore லோன் கொடுத்து ஏமாந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பேங்க் பார்த்தா அதுவும் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் புல்லிஷ் என்கல்ஃபிங் பாருங்க, ரிவர்சல் பேட்டர்ன் எடுத்துருக்கு இந்த இடத்துலேருந்து. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்றதை நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துருக்கு, இந்த கேப் ஃபில்லிங் நாளைக்கு நடந்துருவோம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு, சரிங்களா. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐசிஐசிஐ 810 திருப்பி தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நடந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் நாளைக்கு கவனம் செலுத்துங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்க்கை பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரையிலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயத்தில் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து ரெசிஸ்டன் வந்து தக்க வச்சுட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட உடைச்சிரும், புல் பேக் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டன் உடைச்சிருச்சுன்னா நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த நாளைக்கு ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு திருப்பி மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தும்போது 812 இருக்குது. அதையும் உடச்சிச்சுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து 851 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், சரிங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜிஎம்டிசி. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டார் பேங்க் கம்பெனி, மெட்டல்ஸ் ரிலேட்டடு கம்பெனி, குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு 170 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 160 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஎம்டிசியை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றுக்கெல்லாம் அடி அடின்னு அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ அதே சப்போர்ட் தான் திரும்பி பாருங்கள், இந்த சப்போர்ட்லேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டை நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேண்டில் உடச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ 1207 நல்ல ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இது வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1224 நெக்ஸ்ட்டு டார்கெட்டு, அதுக்கு அடுத்தது வந்து 1244 அதை உடைச்சதுன்னா உங்களுக்கு 1258 வரையும் போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டாடா ஸ்டீலும் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது இப்போதைக்கு மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும், அதை சொல்லியிருக்கேன். டிசிஎஸ்ஸை நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கணும் நண்பர்களே. டிசிஎஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டபுள் பாட்டமாக நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், டபுள் பாட்டமாக பார்க்குறேன். ஸோ இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். அப்போ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3991. ஸோ இப்போ வந்து பாதி வழியில் நிற்கிறியா, இந்த நெக்லைனை உடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 3991 போயிடும். ஸோ டிசிஎஸ்ல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. சின்னதாக ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்க டிசிஎஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா மெட்டல் செக்டரில். வேதாந்தா பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருப்பி. ஸோ வேதாந்தா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டபுள் பாட்டம் எடுத்திருக்குன்னு. நேற்றுக்கு மார்க்கெட்டு டோட்டலாக குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாதனால மெட்டல் செக்டர் இறங்குச்சு. அதில் வந்து வேதாந்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிவர்சல் அப்படியே கீழே இறங்கிட்டு ரிவர்சல் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ ப்ரீவியஸான ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருச்சு, உடச்சிட்டு புல்லிஷ் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 385 அடுத்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது எனக்கு. அதை உடச்சிதுன்னா 403 வரைக்கும் போகலாம் அப்படின்றது. வேதாந்தா வந்து இ வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஏதோ புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் புதுசாக ஒரு இது பண்ணுறத சொல்கிறேன். அந்த நியூஸ் நான் கரெக்டாக படிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் வேதாந்தா ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, அதனால் வந்து வேதாந்தா இன்னும் ஏறுது. ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி. இன்னைக்கு வந்து எல்ஐசி வந்து டாப் பர்ஃபார்மருங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு டாப் பர்ஃபார்மரு காட்டுறேன். ஸோ அப்படியே வந்து புல்லிஷ் பியர்சிங் சிக்னல் சொல்லுவாங்க, அப்படியே ரிவர்சல் ஆகிடுச்சு. நேற்று அப்படியே இறங்குச்சு, திருப்பி அப்படியே ரிவர்சல் எடுத்துருச்சு. ஸோ என்ன ஒரு காரணம், என்ன ஒரு வெயிட்டிங் நம்ம பார்க்கணுன்னா இந்த ட்ரெண்டை, இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இதை உடைக்கணும். நாளைக்கு இது உடைச்சிருச்சுன்னா இதுவும் ஒன்றுமே கூட வந்து 407 வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சப்போஸ் 407 உடைச்சிருச்சுன்னா ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், 407 ரெசிஸ்டன், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன் அது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒன்று
ஆல்ரெடி இங்கே ஒன்று. ஸோ இதெல்லாம் மெயின் ரெசிஸ்டன்ட், அதனால் நம்ம பொறுத்துன்னு தான் எல்ஐசி வந்து பார்க்கணும். ஸோ இது உடச்சிருச்சுன்னா கன்ஃபர்மேஷன் லாங் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்ம் இதுக்கு போகிறவங்களுக்கு, ஸ்விங் ட்ரேடிங் போகிறவங்களுக்கு. ஸோ அதனால் இது உள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு புல்லிஷில் எடுத்துச்சுன்னா இது உடச்சிரும், உடச்சிச்சுன்னா 441 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 465 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு போல் ஒன்று நடத்தியிருந்தேன், ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஓட் போட்டவங்களுக்கு. எனக்கு சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நெகட்டிவாக போட்டவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.